இது எங்க செகண்ட் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன். கேக் வெட்டலாமா வேணாமான்னு பல குழப்பத்துக்கு அப்புறம் சரி ஒரு கேக்கு தானே இதை நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கியாச்சு. ஆனால் என் பெரிய பையன்ட்டு அந்த கேக்கை காப்பாற்றக்குள்ளதான் எங்களுக்கு போது போதுன்னு ஆயிடுச்சு. சரின்னு ஒரு வழியாக அந்த பாக்ஸில் இருந்து அந்த கேக்கை வந்து எடுத்தாச்சு. அடுத்து கேண்டிலும் ஏற்றி வச்சோம். என் பையனுக்கு அந்த கேண்டில் வேணுமா, அதாவது என் பெரிய பையனுக்கு. அந்த கேண்டில் வந்து கேக்கில் வைக்கவே விடலை. என் சின்னதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னத்தையோ கொண்டு வந்து வச்சுருக்காங்கடா, அதில் என்னமோ மெழுகுவர்த்திலாம் ஏற்றி வச்சு விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை ஊத சொன்னால் ரெண்டு பையனும் அந்த கேக்கில் உள்ள கேண்டிலை அணைக்கவே இல்லை. கடைசியில் என் செகண்ட் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்லேயும் இருந்த கேண்டிலை நான் தான் ஊதி அணைச்சேன். அதுக்குள்ளே என் பெரிய பையனுக்கு தாங்களை எப்படா அந்த கேக்கை சாப்பிட்றதுன்னு அந்த ரோஸை ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிட்டுட்டான். ஏன்னா எவனோ கிட கெட்டு போங்களா, நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு கேக்க சாப்பிட்டுட்டான். சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி வச்சு கேக் வெட்டுங்கடா அப்படின்னா என் சின்னதை கத்து கத்துன்னு கத்திருச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியா ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா நிக்க வச்சு கேக்கும் கட் பண்ணியாச்சு. கேக்கு கட் பண்ணதுக்கு அப்புறம் சின்ன பையனை கூட்டினா பெரிய பையன் கோச்சுக்குவானோ, பெரிய பையனை கூட்டினா சின்ன பையன் கோச்சுக்குவானோ அப்படின்னு சொல்லி பார்த்தா என் பெரிய பையன் மொதல் வேலையாக கத்தியை பிடுங்கிக்கிட்டான். நீ கத்தியை தானடி பிடுங்கினா, உன் கேக்கில் இருக்க ரோஸ் எடுத்துகிட்டு போகிறேன்டி, நீ ரோஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி போடா ஏதோ ஒன்று சாப்பிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை வெட்டி எடுக்கலான்னு பார்த்தா திரும்பவும் என் பெரிய பையன் வந்து சண்டைக்கு வந்துட்டா, நான் தான் வருவேன் அப்படின்ட்டு. சரி நீயே வெட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கத்தியை கொடுத்துட்டு சின்னதாக ஒரு க்ரீம் எடுத்து என் குட்டி பையன் வாயில் வச்சுட்டாச்சு. என் பங்குக்கு கொஞ்சம் க்ரீம் எடுத்து சின்ன பையன் வாயிலையும் அப்பாயி வந்து கொஞ்சம் அவன் வாயில் கொடுத்து விட்டாங்க. முஞ்சிய முஞ்சிய பார்க்குறான், கடைசியில் அவங்க அப்பாயி தான் சாப்பிட்டாங்க கேக்கை. அடுத்து அவங்க தாத்தாவோட டர்னு. சரி அவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்த்தா கேக்கை கரெக்டாக கட் பண்ணுறேன்னு சொல்லி என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட பெரிய பேரனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இவன் சின்னவனுக்கு ஊட்டுறான். மூணு பேரும் மாற்றி மாற்றி ஊட்டிகிட்டு இருந்தாங்க. யார் கொடுத்து ஒழுங்காக வாங்காத என் சின்ன பையன் அவங்க அண்ணன் கொடுத்தோடனே வேகமாக வாங்கிக்கிட்டான். அடுத்து அவங்க தாத்தாவோட டர்னுக்கு அவங்க தாத்தா க்ரீம் கொடுக்குறாங்க. சரி நம்ம கொஞ்சம் நம்ம வேலையை பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கிள்ளி விட்டுட்டு அடுத்து அவங்க அப்பா கேக் ஊட்டினாரு. உனக்கு அவங்க அண்ணன் என்னடா பண்ணுறான் நம்மளை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் முன்னாடியே போயிட்டு இருந்தான். போயிட்டு வேகமாக அந்த கேண்டில் தான் எடுத்தான். அடுத்து அவங்க அப்பா கொஞ்சமாக க்ரீம் எடுத்து அவங்க அண்ணனுக்கு ஊட்டினாரு. இவன் வாயவே திறக்கலை. சாருக்கு தான் இனிப்பே பிடிக்காதே, அதனால வேணா வேணான்னு சொல்றான்னு நினைச்சா கடைசியில எனக்கு அந்த ரோஸ் வேணும்பா அதை எடுத்து கொடுப்பா அப்படின்ட்டான். சரி நான் அவங்க அப்பாவும் சாப்பிட்டா சரிடா அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டாரு. இந்த வேலையை பார்க்கக்குள்ள என் சின்னது ரெண்டு கையும் கேக்குக்குள்ள விட்டு உழப்பி வச்சுட்டான். அவன் தான் அப்படி செஞ்சான்னு பார்த்தா என் சின்னது கையை விட்டு அப்படியா பெருசும் அப்பிடுச்சு. சரி வாங்கடா நீங்க கேக்கு சாப்பிட்ட லட்சணம் எல்லாம் போதும் அப்படின்னு பார்த்தா கீழெல்லாம் விட்டு போட்டானுங்க. கீழே விழுந்த கேக்கை ஏண்டா வேஸ்ட் பண்ணணும்னு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு என் சின்ன பையன் கையில் இருந்த கேக்கையும் நானே சாப்பிட்டேன். கடைசியில் பார்த்தா இவனுங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறானுங்கன்னா கத்தியை வச்சு, அதாவது கேக் கட் பண்ணுற கத்தியை வச்சு இவனுங்களே கட் பண்ணி விளையாடிட்டு இருக்கானுங்க. அடப்பாவிகளா, கேக் என்னடா இந்த கந்தரகோளம் பண்ணி வச்சிருக்கிறீங்க, உங்கள்கிட்டயாடா நான் கேக்கை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அந்த வேலை பண்ணி வச்சுட்டானுங்க.